நெல்லை மாவட்டம் களக்காடு பச்சையாறு அணை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நீர்மட்டமும் குறைந்து வருகிறது. தற்போது தண்ணீர் வற்றி வருவதால் ஆடு மாடுகளுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு எழுந்துள்ளதாக கால்நடை வளர்ப்போர் கவலை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் 60வது கடல் வாணிப தினத்தை முன்னிட்டு கப்பல் மாலுமிகள் நினைவு சின்னத்தில் துறைமுக சபை அதிகாரிகள் மவுன அஞ்சலி செலுத்தினர். துறைமுக சபை தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கோட்டக்கவுண்டம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் செல்லம்மாள் தலைமையில் பாஜக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தவர்களை முன்னாள் எம்பி கே பி ராமலிங்கம் வரவேற்றார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு வகுப்பின் பொழுது சுமார் 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு புகுந்தது. பள்ளி நிர்வாகம் தகவல் அளித்ததை அடுத்து விரைந்து சென்ற தீயணைப்புத்துறையினர் சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ராகுல்காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டதை கண்டித்து 20க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியின் வர்த்தக பிரிவினர் வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது இந்த செயல் ஜனநாயக படுகொலை என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் அரியாக்குழந்தை புதூர் அருகே மூதாட்டியை தாக்கியதுடன் பாலியல் தொந்தரவும் அளித்த இளைஞர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் காயமடைந்த மூதாட்டியை உறவினர்கள் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே விபத்தில் மகன் இறந்த செய்தி கேட்டு தந்தையும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரமக்குடி ஒட்டப்பாலம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ரவுண்டானா தடுப்பு சுவரில் மோதி மகன் உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற கோரி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பார் அசோசியேஷன் தலைவர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் பந்தலில் இளைஞர் செல்போன் கோபுரம் மீது ஏறி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றாத தமிழக அரசை கண்டித்தும் வீரசோழன் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை எதிர்த்தும் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்.